வணக்கம் நண்பா, நாம் இன்றைக்கி இந்த வகுப்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான சைரன் பேஜில் வகுப்பு 12 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு நடைபெற்றிருக்குது. அந்த வீடியோலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த எல்லா கிளாஸுக்கும் பாருங்க. ஓகே, அது ஜிகேக்கான முக்கியமான கேள்விகள். ஸோ அதாவது வருகின்ற காவலர் தேர்வில் கேட்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த முக்கியமான கேள்விகள் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், வரலாறு எல்லாமே உங்களுக்கு கலந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஜிகேக்கான அந்த வகுப்பு தான் இந்த சைரன் பேச்சு. ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கான அந்த 12 வகுப்புக்கான 20 கேள்விகளை பார்த்துடலாம். ஸோ 61 இந்த கேள்விகள் பார்க்கணும். ஓகேவா? அந்த 12 வகுப்பில். ஸோ 61 கேள்வி என்ன பார்த்துருவோமா? 61 கேள்வி இருக்கு பாருங்க. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1920 ஆகஸ்ட்டில் காந்தடிகளால் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி, 1920 ஆகஸ்ட்டு. ஸோ அதன் படியாக தான் பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக சௌரிசாரா சம்பவம் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து தான் முக்கியமான சம்பவங்கள், அதாவது நம்ம நாட்டுக்கு விடுதலைக்கு தேவைப்படுற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் எப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு. அடுத்து 62 கூற்று பாருங்கள். டிஎன்ஏவில் நைட்ரஜன் காரங்கள் இணை ஊறுதல் நிரப்புக்கார இணை ஊறுதல் என அழைக்கப்படுகிறது. கூற்று ஒன்று சரிதான். ஓகேவா? அந்த காரம் அந்த காரங்கள் வந்து இணைப்பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி பேர் வந்து இணை ஊறுதல் என்று அழைக்கப்படும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. காரணம், அடினைன் தைமினுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளாலும் சைட்டோசின் குவானைனுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளாலும் இணைக்கப்படுகிறது. ஓகேவா? கூற்று காரம் இரண்டுமே சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது என்று கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியானதை கூறு. சிவாஜி 1674 ஜூன் 6 அரியணை ஏறினார். அடுத்து ராய்கர் கோட்டையில் துவைத முறைப்படி அரியணை ஏறினார், சத்திரபதி பட்டம் சூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த கூட்டு 2 இருக்கு இல்லையா, ராய்கர் கோட்டையில் துவைத முறைப்படி அரியணை ஏறினார்னு சொல்லி இல்லையா, அது வந்து இருக்காது. துறையின் அந்த ராய்கர் கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது என்ன சொல்ல, சத்திரபதி அப்படிங்கிற அந்த பட்டத்தை தான் சூட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ 1-3 சரியானது, 2 வந்து தவறானது. ஆப்ஷன் சி, 1-3 சரி. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் தனது வீர திருமகன் பட்டத்தை எந்த காரணத்திற்காக திருப்பி அளித்தார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரும் காந்தியடிகளும் அவங்க கொடுத்த பட்டத்தை திருப்பி அனுப்பிப்பாங்க. காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா சர்பட்டத்தை வந்து திருப்பி அளிச்சிருப்பார். வீர திருமகன்லாம் ஒன்றும் இல்லை, நைட் ஹூட்னு சொல்லுவாங்க அந்த பதக்கத்தை வந்து இவர் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கியிருக்கும் அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியர்களை நீங்கள் பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை அவர் திருப்பி கொடுத்துருவார். எப்போ? ஜாலியன்வாலாபாக் படுகொலை எப்போ நடைபெற்றிருக்கும்? 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றிருக்கும் இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை. 19 ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க. ஓகேவா? மராத்திய குடும்பங்கள் அந்தந்த ஊரில் ஏற்பட்ட அந்த சாரி எந்தெந்த ஊரில் உள்ள அந்த மராத்திய குடும்பங்கள். ஓகேவா? ஸோ ஹோல்கருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தூர்லேயும், சிந்தியா பார்த்தீங்கன்னா குவாலியர்லேயும், பேசுவா பார்த்தீங்கன்னா புனேலையும், பான்சிலே பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேயும், கேக்வாட் பார்த்தீங்கன்னா பரோடாவிலையும் இருந்த அந்த மராத்திய குடும்பங்கள். ஸோ மராத்திய சிவாஜி ஆரம்பித்த அந்த மராத்திய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பிரிவுகளாக பிரியும். ஓகேவா? அது ஒவ்வொரு ஊரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்வாங்க. நாக்பூரில் நடைபெற்ற வருடாந்திர ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஸோ ஒவ்வொரு வருடங்களும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதங்களில் அந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நடைபெறும். அப்படி நாக்பூர் நடைபெற்ற அந்த மாநாட்டிற்கு தலைமை தங்குவர் யாருன்னா தமிழகத்தைச் சார்ந்த விஜய ராகவாச்சாரியார் தான் பார்த்திங்கன்னா தலைமை தங்கியிருப்பார். ஆப்ஷன் ஏ, விஜய ராகவாச்சாரியார். அடுத்து 22 காவலர்கள் கொல்லப்பட்ட சௌரிசாரா சம்பவம் எங்கு நடைபெற்றது? ஸோ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா சௌரிசாரா. அந்த உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த சௌரிசாரா அப்படிங்கிற கிராமம் இருக்கும். ஓகே, அங்கே தான் பார்த்தீங்கன்னா 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போராட்டம் நடக்கும், அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவலர்களை அந்த போலீஸ் ஸ்டேஷன் சேர்த்து வச்சு எரித்து கொண்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, கோரக்பூர் உத்தரப்பிரதேசம். அடுத்து சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்புடையவர்கள் யார்? ஸோ சுயராஜ்ய கட்சி 1923 வந்து சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் தோச்சி வைப்பாங்க. ஸோ சிஆர் தாஸுடைய மரணம் 1925 நடைபெறும், அதனால் அந்த கட்சி வந்து இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ, சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. கூற்றுகளை ஆராய. 1929 லாகூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மோதிலால் நேரு அப்படின்னு மோதிலால் நேரு அந்த இதில் தலைமை வைக்க மாட்டார். ஓகேவா? 1929 டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியை ஏற்றினார். நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1929 பார்த்தீங்கன்னா பூரண சுயராஜ்ய நாளாக அவருக்கு கருத்தில் கொண்டு அந்த ராவி நதிக்கரையில் வந்து நேரு வந்து அந்த கொடி ஏற்றுவார். ஓகேவா? 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக அறிவிக்கப்பட்டது. ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் பி, 2-3 மட்டும் சரி, 1 வந்து தவறானது. ஓகேவா?
சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலில் தொடர்புடையவர் யார்? சூர்யா சென். ஓகேவா, சூர்யா சென் தான் பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலில் தொடர்புடையவர். இந்த பகத்சிங்கு, ராஜகுரு, சுக்தேவ் மூணு பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் குண்டு வீசினாங்க. ஓகேவா, அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்குனா என்னது? சூர்யா சென் தான் வருவார். ஓகேவா, உப்பு சத்தியாகிரகம் பற்றிய கூட்டங்களை ஆராய்க. இது சபர்மதி ஆசிரமம் முதல் தண்டி கடற்கரை வரை நடைபெற்றது. அப்படி தானே, குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றங்கரையில் சபர்மதி ஆசிரமம் அந்த அங்கே இருந்து தண்டி குஜராத்துக்கு கடற்கரை ஒட்டி உள்ள தண்டி பகுதி வரை நடைபெற்றிருக்கும். ஓகேவா, 1930 மார்ச் 12 முதல் தொடங்கி ஏப்ரல் 5 முடிவடைந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை நாள், 12, 22, 28, 22, 5, 27 நாட்கள் நடந்து போய் அந்த தண்டி யாத்திரையை முடிச்சிருப்பார் யார்? காந்தியடிகள். ஓகேவா, காந்தியுடன் 100 நபர்கள் இதில் பங்கேற்றனர். ஸோ முதல்ல அதாவது ஆரம்பிக்கும் போது 100 நபர்கள், அடுத்து அந்த தாண்டி செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோடு இணைந்திருப்பாங்க. ஆனால் இங்கே 100 நபர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அது தவறானது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் பூச்சி 1, 2 சரியானது, 3 வந்து தவறானது. அடுத்து ஒரு பொறுத்துக. ஸோ எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான். ஸோ இந்த பாகிஸ்தான் பஞ்சாப் அந்த பகுதியில் ஒட்டிய போகும், அப்போ வந்து பாகிஸ்தான் பிரிக்கப்படலை இல்லையா. ஸோ அப்போ அந்த பாகிஸ்தான் மக்களுக்காக போராடி வரது யாருந்தால் கான் அப்துல் காபர் கான். அதனால் அந்த பஞ்சாப் அந்த எல்லை மாகாணம் ஒட்டிய பகுதியில் இந்த கான் அப்துல் காபர் இருந்ததுனால இவர் எல்லை காந்தி என்றமாக அழைக்கிறோம். அடுத்து உப்பு சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் தான் இந்த ராஜாஜி. ராஜகோபாலாச்சாரி தான் நம்ம சுருக்கி ராஜாஜின்னு சொல்லுவோம். ஓகேவா, புனித சார்ஜ் கோட்டை பார்த்தீங்கன்னா ஆர்யா என்ற பாசியம். ஸோ அதாவது புனித சார்ஜ் கோட்டையில் ஏறி கொடி ஏற்றிருப்பார் யார்? இந்த ஆர்யா என்கிற பாசியம். அடுத்து வந்தே மாதரம் யாருன்னா சவுக்கத்தலி அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓகேவா, ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. இந்த வந்தே மாதரங்கிறது பார்த்தீங்கன்னா சவுக்கத்தலி இன்னொரு ரெண்டு பேரும் ரெண்டு பிரதர்ஸ் உண்டு. ஓகேவா, அவங்க வந்து அந்த இது மூலம் அந்த சொல்லிகிட்டே இறந்துருப்பாங்க. பேஸ்வா என்பது எந்த மொழிச்சொல்? அதன் பொருள் முதன்மையான என்ற பிரதம அமைச்சர் என்பதாகும். ஓகேவா, அந்த எந்த மொழி சொல்லு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதன் பொருள் என்னென்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்று அர்த்தம். அந்த பேஸ்வாக்கு சொல்ல என்ன மொழி சொல்லு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். பாரசீக சொல்லானா இந்த பேஸ்வாக் தான் என்னது, அந்த முதன்மை அல்லது பிரதம அமைச்சர். ஓகேவா, அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான நாள். ஸோ ஆப்ஷன் சி 1931 மார்ச் 5 பார்த்தீங்கன்னா காந்திக்கும் இர்வினுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் நடைபெறும். என்ன ஒப்பந்தம்? ஸோ ஒரு இந்த உப்பு சத்தியாகிரகம் மூலம் அந்த நிறைய பேர் கைது செஞ்சுருவாங்க, அதில் தப்பு செய்யாதவங்களும் நிறைய பேர் கைது பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க அந்த அவங்க ரெண்டு இதுக்கு அதாவது அந்த தப்பு செய்யாதவங்க கை நீங்கள் வந்து கைவிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் உப்புக்கு போட்ட அந்த தடையை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திக்கும் இர்வினுக்கும் இடையில் 1931 மார்ச் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் நடைபெறும். மாதிரி தான் பண்ணது காந்தி இர்வின் ஒப்பந்தம். மராத்தியர்களின் அமைச்சரவை அழைக்கப்படும் வீதம். ஸோ அஷ்ட பிரதான் என்று அழைக்கப்படுகிறது. அஷ்ட பிரதான்கிறது யார்? அந்த மராத்தியர்கள் சிவாஜியோட ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அமைச்சரவை பேர் தான் அஷ்ட பிரதான். ஓகேவா, இன்னொன்று உண்டு அஷ்டதி கஜம் இருக்குல்லையா, அந்த இருக்கு இல்லையா, அஷ்டதி கஜம்னா கிருஷ்ணதேவராயர் அவையில் உள்ள அந்த அமைச்சரவை பேர் தான் என்னது அஷ்டதி கஜங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மராத்தியர்கள் அமைச்சரவை அழைக்கப்படுவது என்னது அஷ்ட பிரதான். 14 அம்ச திட்டம் மற்றும் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கூறியவர். ஸோ முகமது அலி ஜின்னா. ஓகேவா, இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவை பாகிஸ்தானில் அவர் பிரசிடண்டாக அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு வேண்டும் என்று கூறியிருப்பார் யார்? இந்த முகமது அலி ஜின்னா. ஆப்ஷன் பி. பூனா ஒப்பந்தத்துடன் தொடர்புடையவர்கள் யார் யார்னு கேட்குறாங்க. ஸோ பூனா ஒப்பந்தம் 1932 நடைபெற்றிருக்கும். யாருக்கு இடையில? காந்திக்கும் அம்பேத்கரும் இடையில் நடைபெற்றிருக்கும். தொகுதி அதாவது தாழ்த்தப்பட்டவருக்கான தொகுதி வரையிட காந்தி வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஓகேவா, ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் அந்த ஒப்பந்தம் தான் பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம். அடுத்த ஒரு பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா போர் அதாவது பாபர் இருக்கிறதுல முகலாய மன்னர் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த போர்கள் சவுசா போர், தவரா போர், கண்ணோசி போர், சர்சா போர், சர்சா இருப்பு. ஓகேவா, இந்த போர்களை பற்றி கேட்டிருக்காங்க ஆண்டுகள். ஸோ சவுசா போர் பார்த்தீங்கன்னா 1939 நடைபெற்றிருக்கும். ஓகேவா, அடுத்து தவுரா அப்படிங்கிறது போர் இப்போ பார்த்தீங்கன்னா 1832 நடைபெற்றிருக்கும். கண்ணோசி போர் பார்த்தீங்கன்னா 1540 நடைபெற்றிருக்கும். ஓகேவா, சர்சா இருப்பு 1545. ஓகேவா, சர்சா இறந்த பிறகு 1545 மீண்டும் அந்த ஹிமாயுன் வந்து ஆட்சிக்கு வருவார். ஓகேவா, சாரி ஹிமாயுன் இல்லை ஜஹாங்கீர். ஓகேவா, அவருங்க ஆட்சிக்கு வருவார். ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 4, 3. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகத்தை வினோ பாபாவே தொடங்கிய நாள் எது? ஸோ 1940 அக்டோபர் 17 முதல் முதலாக தனிநபர் சத்தியாகிரகத்தை யார் தொடங்கி வைப்பா? இந்த ஆச்சாரியா வினோ பாபாவே தொடங்கி வச்சிருவார். எப்போ? 1940 அக்டோபர் 17. சொன்னமே தான் வரப்போகுது அந்த டேட். ஓகேவா, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. காந்தி பின்வரும் எதனை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தார்? ஓகேவா, ஸோ இந்த ஒரு குழு இந்த ஆப்ஷன் பீலர்களுடைய கிரிப்ஸ் தூது குழு தான் பார்த்தீங்கன்னா அப்படி வர்ணிச்சிருப்பார். ஏன் வர்ணிச்சிருப்பார்னா
ஸோ கிரிப் சூது குழு பார்த்திங்கன்னா 1942 அமைச்சிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குழு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் யாரும் இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் காந்தி என்ன சொல்லியிருப்பார், இந்தியர்கள் இல்லாத குழு வேண்டாம், இது எதுக்காக அப்படின்னா சும்மா ஒரு கண் தொடர்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கிரிப் சூது குழுவை பற்றி இந்த காந்தியடிகள் வந்து வர்ணித்திருப்பார். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சைரன் பேஜுக்கான 20 கேள்விகள். எத்தனாவது வகுப்பு, 12வது வகுப்புக்கான உங்களுக்கு அந்த 20 கேள்விகள் வழங்கியாச்சு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் முடிஞ்சது, கிட்டத்தட்ட 12 வகுப்புகள் முடிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கான PDF எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை நான் மொபைலே படிச்சிடும் அப்படின்னா நீங்கள் மொபைலே படிச்சுக்கோங்க. ஓகேவா, மொபைலில் படிக்கிறது அந்தளவுக்கு இது இருக்காது, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் போனால் ஒரு 10 ரூபா கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் தான் நம்ம 40 கொஸ்டின், உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் கிடைக்கிது, 4 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா. ஓகேவா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டா பேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.